டென்த் நியூ ஹிஸ்ட்ரி புக்கில் வால்யூம் ரெண்டில் இருக்க அலகு எட்டு வந்து பார்க்க போகிறோம். அலகு எட்டோடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேசியம் காந்திய காலகட்டம். இங்கே கீழே வந்து பாருங்கள், கற்றலின் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இது என்ன முன்னோட்டங்கிறத பார்க்கலாம். இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்திய காலகட்டம் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் மக்களை ஒன்றிணைக்க அகிம்சை அப்புறம் சத்தியாகிரகம், இந்த காந்திய கொள்கைகள் பயன்படுத்தப்பட்டு சோதிக்கப்பட்ட காலகட்டத்தை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம் இந்த லெசனில். அப்புறம் சம்பரான் மற்றும் ரௌலட் சட்டம், இதுக்கு எதிரான வன்முறையற்ற போராட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றியும் ஒத்துழையாமை இயக்கத்துடைய வீழ்ச்சியை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் தீவிரத்தன்மை கொண்டவர்களும் தீவிர தேசியவாத போக்கு உடையவர்களின் தோற்றமும் விடுதலை போராட்டத்தில் இவங்க ஆற்றின பங்கும் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் சட்டமறுப்பு இயக்கத்துடைய தொடக்கம் அப்படின்றத பார்க்க போகிறோம். தனி தொகுதிகள் குறித்த சர்ச்சை, அப்புறம் பூனா ஒப்பந்தம் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மாகாணங்களில் முதலாவது அமைந்த காங்கிரஸ் அமைச்சரவைகள் இது எப்படி வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்க்க போகிறோம். அப்புறம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோன்றதுக்கான சூழ்நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்தியா துணைக்கண்டத்தை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டாக பிரித்தாங்க பார்த்தீங்களா, அந்த பிரிவினை செய்ய வழிவகுத்த வகுப்பு வாதத்தை பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம் இந்த லெசனில். நம்ம அறிமுகம். மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுடைய உரிமைக்காக 20 வருஷம் வந்து போராடினார். அதுக்கப்புறமா 1915 இந்தியாவுக்கு வந்து திரும்பினாருன்னு சொல்லியிருக்காங்க. காந்தி இந்தியாவுக்கு எப்போ திரும்பினார்னா 1915 வந்து திரும்பினார். தென்னாப்பிரிக்காவில் காந்தி என்ன பண்ணார்னா, தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுடைய உரிமைக்காக 20 வருஷம் வந்து போராடினார். அப்புறம் தென்னாப்பிரிக்காவில் காந்தி கையாண்டு பண்படுத்தின ஆண் பெண் இளைஞர்கள் முதியோர்கள் எல்லாருமே பின்பற்றத்தக்க சத்தியாகிரகம் அப்படின்ற வழிமுறையை அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அறிமுகம் செஞ்சாருன்னு சொல்லியிருக்காங்க. காந்தியடிகளும் மக்கள் தேசியமும். காந்தியடிகள் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க போர்பந்தரில் ஒரு வசதியான குடும்பத்தில் 1869 அக்டோபர் 2 வந்து பிறந்தார். காந்தியடிகள் எப்போ பிறந்தார்னா 1869 அக்டோபர் 2 வந்து பிறந்திருக்காரு. எங்கன்னா குஜராத்தில் இருக்க போர்பந்தரில். காந்தியடிகளுடைய தந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா காபா காந்தி. காபா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்பந்தரோடைய திவானாவும் அதுக்கப்புறமா ராஜ்கோட்டோடைய திவானாவும் பொறுப்பு வகிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. காந்தியடிகளுடைய தாயார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புத்திலபாய். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர வைணவ பக்தராக இருந்திருக்காரு. இவருடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுடைய நடவடிக்கைகளையும் வந்து இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பதின்ம பள்ளி அதாவது மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்த காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா லா படிக்கிறதுக்காக 1888 இங்கிலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனார். அதுக்கப்புறமா 1891 ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்றதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரங்களுடைய நீதி அப்புறம் நியாயமுறையில் வந்து நம்பிக்கை உடையவராக இந்தியாவுக்கு வந்து திரும்பி வந்தார். லண்டனில் அவருக்கு கிடைச்ச காந்தியடிகளுக்கு கிடைச்ச அனுபவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் எதிர்கொள்ள போகிறதா இருந்த இந்த இன வேறுபாட்டுக்கு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது தயாராக இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் இங்கே இருக்கிறது. அப்புறம் காந்தியடிகள் இந்தியாவுக்கு திரும்பி வந்த உடனே பம்பாயில் வழக்குரைஞராக பணியாற்றுறதுக்கு ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சார். ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சிட்டார். அதே டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் இருந்த குஜராத்தி நிறுவனம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சட்ட உரிமை வழக்கு தொடர்பாக காந்தியடிகளை வந்து பார்த்திங்கன்னா நாடுனாங்க. இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து ஏற்றுக்கிட்டாரு. காந்தியடிகள் 1893 ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போனார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எப்போ போனார் அப்படின்னா 1893 ஏப்ரல் மாதம் வந்து போனார். இந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க. தென்னாப்பிரிக்காவில் தான் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை இனவெறியை வந்து எதிர்கொண்டார். எப்படி அப்படின்னா டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாவுக்கு ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணார் காந்தியடிகள். அப்போது பீட்டர் மாரிஸ்ட்பர்க் அப்படின்ற ரயில் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து காந்தியடிகள் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தார். உடனடியாக வலுக்கட்டாயமாக பீட்டர் மாரிஸ்ட்பர்க் அப்படின்ற ரயில் நிலையத்தில் காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றப்பட்டார். இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கூலி மாதிரி தான் நடத்தப்பட்டாங்க. ஆனால் காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து போராடுறேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ் வாலிஸில் இருக்க இந்தியர்களுடைய கூட்டத்தை வந்து கூட்டினார். கூட்டி காந்தியடிகள் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் உறுதியோடு வெளிப்படுத்தணும், அதுக்காக வந்து ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு காந்தியடிகள் வந்து சொன்னார். இந்த மாதிரியான கூட்டத்தை வந்து காந்தியடிகள் வந்து தொடர்ந்து நடத்தினார். அப்புறம் அந்த நாட்டில் சட்டங்களை மீறுற விதமாக அநீதிகள்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த அநீதிகள் தொடர்பாக அந்த நாட்டுடைய நிர்வாகத்துக்கு மனுக்களை வந்து அளித்தார் காந்தியடிகள். அப்புறம் டிரான்ஸ் வாலிஸில் வசித்த இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலைவரியாக 3 பவுண்டை வந்து செலுத்த வேண்டியது இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ் வாலிஸில் வசித்த இந்தியர்கள் அவங்க தலைவரியை எத்தனை பவுண்டை செலுத்த வேண்டியிருந்ததுன்னு கேட்டாங்கன்னா 3 பவுண்டை வந்து செலுத்த வேண்டியிருந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க.
அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட பகுதியை தவிர, அதாவது இந்தியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட பகுதியை தவிர வேறு இடத்துல இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை சொந்தமாக வச்சுக்க முடியாத நிலை வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா நைட்டு 9 மணிக்கு அப்புறமா எந்த ஒரு பெர்மிஷனுமே இல்லாமல் வெளியிடத்துக்கெல்லாம் செல்ல முடியாத நிலையும் இருந்துச்சு. இந்த மாதிரியான நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தை வந்து தொடங்கினார். காந்தியடிகளுக்கு டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் இவங்களோட எழுத்துக்களோட அறிமுகம் கிடைச்சது. எழுத்துக்களோட அறிமுகம் கிடைச்சது அப்படின்னா என்னென்னா டால்ஸ்டாய் அப்புறம் ஜான் ரஸ்கின் இவங்களுடைய புத்தகங்களை காந்தியடிகள் வந்து படிச்சிருக்காரு. என்னென்ன புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கலாம். கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, அதாவது தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ அப்படின்ற டால்ஸ்டாயோடைய புத்தகம். டால்ஸ்டாயோடைய புத்தகம் என்ன அப்படின்னா தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ அப்படின்ற புத்தகம். அப்புறம் அன்டூ திஸ் லாஸ்ட் அப்படின்ற ஜான் ரஸ்கினுடைய புத்தகம். அப்புறம் தாரோவுடைய சட்டமறுப்பு, சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படின்ற புத்தகங்களால் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் தாக்கத்துக்குள்ளானார்னு சொல்லியிருக்காங்க. இது யார் அவருடைய புத்தகம், என்னென்ன புத்தகம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜான் ரஸ்கினுடைய புத்தகங்களால் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் குடியிருப்பை வந்து நிறுவினார். எப்போன்னா 1905. அதுக்கப்புறம் டால்ஸ்டாய் பண்ணையை வந்து நிறுவியிருக்காரு 1910. நோட் பண்ணிக்கோங்க. இதை காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை எப்போ நிறுவினார்னா 1905. டால்ஸ்டாய் பண்ணையை வந்து எப்போ நிறுவினார் அப்படின்னா 1910 வந்து நிறுவினார். தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம். காந்தியடிகள் உண்மையின் வடிவமாக சத்தியாகிரகத்தை வந்து மேம்படுத்தினார். அப்புறம் தென்னாப்பிரிக்காவில் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்து தெருவோர வியாபாரிகளாக மாறின இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினருடைய கடுமையான நடவடிக்கையை கூட பொருட்படுத்தாமல் போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடத்தினாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் மேலே விதிக்கப்பட்ட இந்த தலைவரி இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொருத்தருக்கும் 3 பவுண்ட் வந்து கட்ட வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு பார்த்த முன்னாடி அந்த தலைவரி வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டுச்சு. எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் தங்கியிருந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டாரு காந்தியடிகள். இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள். முந்தைய இந்திய வருகைகளின் போது, அதாவது காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்தியா வந்தார். அப்போது காந்தியடிகள் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சந்தித்தார். கோபாலகிருஷ்ண கோகலே மேலே பெரிதும் மரியாதை வச்சு அவரையே அவருடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாரு காந்தியடிகள். கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய அறிவுரையின்படி தான் அரசியலை ஈடுபடுறதுக்கு முன்னாடி நாட்டுடைய எல்லா பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொண்டார். இதனால் மக்களுடைய நிலையை காந்தியடிகளால் அறிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு பயணத்தப்போ தான் தமிழ்நாட்டில் காந்தியடிகள் வழக்கமாக அணிகிற ஆடை என்ன ஆடை, கோட் சூட் அணிவார் காந்தியடிகள் வழக்கமாக. அதை கோட் சூட்டை விடுத்துட்டு சாதாரண வேட்டிக்கு மாறினார் காந்தியடிகள் தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தப்போ. சம்பரான் சத்தியாகிரகம். பீகாரில் இருக்க சம்பரானில் வந்து பார்த்தீங்கன்னா தீன்காதியா அப்படின்ற முறை வந்து பின்பற்றப்பட்டுச்சு. தீன்காதியா அப்படின்ற இருந்த சுரண்டல் முறையில் விவசாயிகள் வந்து சுரண்டப்பட்டாங்க. எப்படி வந்து சுரண்டப்பட்டாங்க அப்படின்னா விவசாயிகளுடைய நிலத்தில் 1/3 அவுரி அப்படின்ற இண்டிகோவை வந்து பயிரிடணும் அப்படின்னு ஐரோப்பிய பண்ணையாளர்களால் விவசாயிகள் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இந்த இண்டிகோ அப்படின்ற நீல சாயம் வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் விற்கிறது குறைஞ்சி போச்சு. இதனால் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஐரோப்பிய பணியாளர்கள்கிட்ட, அந்த அக்ரிமெண்ட்லேருந்து விவசாயிகளை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த நிலையை வந்து உணர்ந்து ஐரோப்பிய பணியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கடமையிலேருந்து விவசாயிகளை விடுவிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான நிலுவைத் தொகையை வசூலித்ததோட வாடகையை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்தாங்க ஐரோப்பிய பணியாளர்கள் விவசாயிகளுக்கு. இந்த வகையில் சிரமங்களை சந்தித்த சம்பரானை சார்ந்த விவசாயி ஒருத்தர் யாருன்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சம்பரானுக்கு காந்தியடிகளை வருகை புரியுமாறு கேட்டுக்கிட்டாரு. சம்பரானை காந்தியடிகள் வந்து வந்தடைஞ்சாரு. அங்கிருந்து உடனே வந்து வெளியேறணும் அப்படின்னு காவல்துறையினரால் காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கொள்ளப்பட்டார். அதுக்கு காந்தியடிகள் வந்து மறுத்துட்டாரு. மறுத்ததுனால காந்தியடிகள் மேலே வழக்கு தொடுத்தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸு காட்டுத்தீ மாதிரி பரவிடுச்சு. அதனால் ஆயிரக்கணக்கானவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல காந்தியடிகளுக்கு ஆதரவு வந்து கூடுனாங்க. உத்தரவுக்கு கீழ்ப்படியதை மறுத்ததை பற்றி காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டார். அதுக்கப்புறமா வழக்கு வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. நாடு முதன் முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒத்துழையாமை பாடத்தை அப்படின்னா என்னென்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து காந்தியடிகளுக்காக ஒரே இடத்துல வந்து திரண்டினாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கிட்டதாக காந்தியடிகள் வந்து தெரிவித்தார். இந்தியாவுடைய முதலாவது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத், பின்னால் பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத். அப்புறம் வழக்கறிஞராக தொழில் செஞ்ச பிரஜ்கிஷோர் பிரசாத் அப்படிங்கிறவர் காந்தியடிகளுக்கு, ரெண்டு பேருமே காந்தியடிகளுக்கு துணையாக செயல்பட்டாங்க. அதுக்கப்புறமா துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை வந்து உருவாக்கினார். உருவாக்கி காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழுவில் ஒரு உறுப்பினர் ஆனார். அப்புறம்
இந்தியா பண்ணையாளர்கள் விவசாயிகள் மேலே நடத்தின அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக தீன்காதி அப்படின்ற முறையை வந்து ரத்து செய்ய அந்த குழு வந்து கடைசியாக பரிந்துரைச்சிது. சம்பரான் சத்தியாகிரகத்துடைய வெற்றிக்கு அப்புறமா 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், அப்புறம் இதை வந்து இந்த ஆண்டையும் என்ன வேலை நிறுத்தங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. 1918 அகமதாபாத் வேலை மில் வேலை நிறுத்தம், 1918 கேதா சத்தியாகிரகம், இதெல்லாம் காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டுகளை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன போராட்டம், என்னென்ன வேலை நிறுத்தங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரவுலட் சத்தியாகிரகமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும். முதல் உலகப் போருக்கு பிறகு ஆங்கிலேயர்களிடமிருந்து மக்கள் தாராளமான அரசியல் சீர்திருத்தங்களை எதிர்பார்த்தாங்க. என்னென்னா, முதல் உலகப் போறப்போ ஆங்கிலேயர்களுக்கு இந்தியர்கள் ஆதரவு கொடுத்தா அதிகாரங்களை பரிமாற்றம் செய்கிறோம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் வந்து உறுதியளித்திருந்தாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு உண்மையிலேயே அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யாததுனால 1919 ஆண்டுடைய இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை கொடுக்கறதா இருந்துச்சு. மேலும் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்க்கால கட்டுப்பாடுகளை நிரந்தரமாக அமல்படுத்திட்டாங்க. இதனால் என்னாச்சுன்னா, பிடி உத்தரவு இல்லாமலேயே கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமலேயே சிறையில் அடைக்கிறது அப்படின்னு காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதீத அதிகாரங்களை இந்த ரவுலட் சட்டம் வந்து கொடுத்துச்சு. இந்த ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னு அழைத்த காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியகிரக போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார். எப்போனா 1919 ஏப்ரல் 6. அப்புறம் நாடு முழுவதும் பரவின தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டமாகவும் இது இருந்துச்சு. ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் பஞ்சாப்ல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ் அப்புறம் லாகூர்ல வந்து தீவிரம் அடைஞ்சிச்சு. காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பஞ்சாபுக்குள்ள நுழைவிடாமல் தடுக்கப்பட்டார். ஏப்ரல் 9 நாள் டாக்டர் சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் அப்படின்னு ரெண்டு முக்கிய உள்ளூர் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு தலைமையேற்றதுனால அமிர்தசரஸில் வந்து கைது செய்யப்பட்டாங்க. எந்த ரெண்டு தலைவர்கள்னா சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் அப்படின்னு ரெண்டு உள்ளூர் தலைவர்கள். ஜெனரல் டயரின் கொடுங்கோன்மை. அமிர்தசரஸில் இருக்க ஜாலியன் வாலாபாக்கில் 1919 ஏப்ரல் 13 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சப்பட்டிருந்துச்சு. பைசாகி திருநாளில் இந்த கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. பைசாகி திருநாள் அப்படின்னா என்னென்னா சீக்கியர்களின் அடுவேறி திருநாள் தான் பைசாகி திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமிர்தசரஸில் இருக்க ஜாலியன் வாலாபாக்கில் கூடியிருந்தாங்க. இந்த கூட்டத்தை பற்றி தெரிஞ்ச உடனே பீரங்கி வண்டி அப்புறம் ஆயுத மேதி வீரர்களோட ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக்கை வந்து சுற்றி வளைச்சார். ரொம்பவும் உயர்ந்த காம்பவுண்டோடு அமைஞ்ச அந்த கிரவுண்டுக்குள்ளே இருந்த ஒரே வாயில் பகுதியை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிட்டாங்க ஆயுத மேதி வீரர்கள். எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே இல்லாமல், அதாவது அந்த மைதானத்துக்குள்ளே இருந்த மக்களுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக சுட தொடங்கினாங்க. துப்பாக்கிகளிலிருந்து குண்டுகள் தீர்ற வரைக்கும் 10 மணி துளிகளுக்கு இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்துச்சு. அதிகாரப்பூர்வ அரசு தகவலின்படி 379 பேர் இந்த துப்பாக்கி சூட்டில் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னும், 1000த்துக்கு மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வ மற்ற தகவல் படி இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையை 1000த்துக்கும் அதிகம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து பாருங்கள், ஜாலியன் வாலாபாக் மைதானத்தின் சுவற்றிலும் கிணற்றிலும் குண்டு துளைத்த அடையாளங்கள்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா வீர திருமகன் நைட்ஹூட் அப்படின்ற அரசு பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. கெய்சர் ஹி ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துட்டாங்க இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறமா. கலாபத் இயக்கம். 1918 முதல் உலகப் போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு. இஸ்லாமிய மத தலைவர் அப்படின்னு உலகம் முழுக்கவும் போற்றப்பட்ட துருக்கியுடைய கலீபா வந்து கடுமையாக நடத்தப்பட்டார். அவருக்கு ஆதரவாக தோற்று வைக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த கலாபத் இயக்கம். கலீபா அகத்துக்கு இருந்த அதிகாரம் அப்புறம் பெருமைகளை நிலைநிறுத்துகிற குறிக்கோளோட மௌலானா முகமது அலி அப்புறம் மௌலானா சௌகத் அலி இந்த ரெண்டு அலி சகோதரர்களுடைய தலைமையில் தான் இந்த கலாபத் இயக்கம் வந்து நடந்துச்சு. இந்த இயக்கத்துக்கு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு அளித்தார். இந்த இயக்கத்தை இந்து முஸ்லீம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதினார் காந்தியடிகள். 1919 ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடந்த அகில இந்திய கலாபத் இயக்க மாநாட்டுக்கு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையேற்றார். அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் ஆளுக அப்படின்ற இந்த மூன்று தேசிய முழக்கத்தை முன்மொழிந்த சவுகத் அலியுடைய யோசனையை காந்தியடிகள் வந்து ஆதரித்தார். 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கூட்டின கலாபத் குழுவோடைய கூட்டம் காந்தியடிகளுடைய அகிம்சை அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆகஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம் எப்போ தொடங்குச்சுன்னா 1920 ஆகஸ்ட் 1. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் பாருங்கள், இவங்க தான் அலி சகோதரர்கள் சவுகத் அலி அப்புறம் முகமது அலி. ஒத்துழையாமை இயக்கமும் அதன் வீழ்ச்சியும். 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்குச்சு.
ஒத்துழையாமை இயக்கத்துக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ அனுமதி வழங்குச்சுன்னா 1920 செப்டம்பர் மாதம். அதுக்கப்புறமா 1920 டிசம்பர் மாதம் சேலம் சி விஜயராகவாச்சாரியருடைய தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் இந்த தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டுச்சு. ஒத்துழையாமை இயக்க திட்டத்துடைய கூறுகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் எல்லாத்தையும் வந்து திரும்பவும் ஒப்படைக்கிறது. முன்னாடியே வந்து பார்த்தோம், ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா வீர திருமகன் நைட்ஹூட் அப்படின்ற பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துட்டாரு. காந்தியடிகள் வந்து கெய்சர் இ ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டாருன்னு பார்த்தோம். பட்டங்கள் அப்புறம் மரியாதை நிமித்தமான பதவிகள் எல்லாத்தையும் வந்து திரும்ப ஒப்படைக்கிறது. அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது, அதாவது அரசு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது திட்டத்தை வந்து சொன்னாங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறது. மூணாவது, நீதிமன்ற வழக்குகளில் வழக்குரைஞர்கள் ஆஜராகாமல் இருப்பது, நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளுக்கு தனியார் மத்தியஸ்தம் மூலமாக தீர்வு காண்பது, அதாவது கோர்ட்டுக்கு போகாமையே ஊருக்குள்ளே வந்து நாயை வச்சு பேசி முடிக்கிறோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மத்தியஸ்தம் நாயை வச்சு பேசி முடிச்சிடுறது நீதிமன்றத்துக்கு போகாமல். அடுத்தது நாலாவது, அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் வந்து புறக்கணிக்கிறது. அப்புறம் 1919 ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை வந்து புறக்கணிக்கிறது. ஆறாவது, அரசு விருந்து நிகழ்ச்சிகள் அப்புறம் மற்ற அரசு விழாக்களில் பங்கேற்பதில்லை அப்படின்ற முடிவு. அப்புறம் குடிமைப்பணி சிவில் அல்லது இராணுவ பதவிகளை வந்து ஏற்கிறதுக்கு மறுக்கிறது. அப்புறம் அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பு, அப்புறம் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை வந்து பரப்புவது. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்க திட்டத்துடைய கூறுகள்னு சொல்லியிருக்காங்க. வரைகோடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம். 1922 பிப்ரவரி மாதம் பார்தோலியில் காந்தியடிகள் வந்து வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை அறிவித்தார். காந்தியடிகள் வரிகுடா இயக்க பிரச்சாரத்தை எப்போ அறிவித்தார்னா 1922 பிப்ரவரி மாதம், எந்த இடத்துலன்னா பார்தோலியில். இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாடு தழுவின சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டார். காந்தியடிகள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இடங்களில் எல்லாமே அந்நிய துணிகள்லாம் ஒன்றா குவிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டுச்சு. அப்புறம் ஆயிரக்கணக்கானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசு வேலைகளை வந்து திறந்தாங்க. மாணவர்கள் பெரும் எண்ணிக்கையில் அவங்களுடைய கல்வியை வந்து கைவிட்டாங்க. அப்புறம் பெரும் அளவிலான வழக்குரைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அவங்களுடைய தொழிற்பயிற்சியை வந்து கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வேர்ல்ஸ் இளவரசருடைய இந்திய பயணத்தை புறக்கணிப்பது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. இந்த புறக்கணிப்பில் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தீவிரமாக பங்கேற்றாங்க. இருந்தாலும் சௌரி சௌரா நிகழ்வுக்கு அப்புறமா காந்தியடிகள் உடனடியாக ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றுக்கிட்டாரு. என்ன இந்த சௌரி சௌரா நிகழ்வு அப்படின்னா, 1922 பிப்ரவரி 5 தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்க கோராக்பூர் பக்கத்தில் இருக்க சௌரி சௌரா அப்படின்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாதிகள் ஒரு பேரணி வந்து நடத்தினாங்க. அந்த பேரணி காவல்துறையினருடைய தூண்டுதலினால வன்முறையாக மாறுச்சு. காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் வந்து இருந்தாங்க. அதனால் காவல்துறையினர் வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக காவல் நிலையத்துக்குள்ளே போயிட்டு அவங்கள பூட்டிக்கிட்டாங்க. ஆனால் ஆத்திரமடைஞ்ச கூட்டத்தினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 22 காவலர்கள் வந்து உள்ளே இருந்தாங்க. 22 காவலர்களோட காவல் நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீயிட்டு கொளுத்துனாங்க. இதில் 22 காவலர்களும் உயிரிழந்துட்டாங்க. அதனால தான் காந்தியடிகள் உடனடியாக இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றார். இயக்கம் ஊக்கம் பெறதா நினச்ச ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரியான இளைய தலைவர்கள் அப்புறம் மற்ற காங்கிரஸ் தலைவர்களோட விருப்பத்துக்கு மாறாக இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெறப்பட்டுருச்சு. அப்போது கைது செய்யப்பட்ட காந்தியடிகள் எப்போன்னா இந்த சௌரி சௌரா சம்பவத்தப்போ 1922 கைது செய்யப்பட்ட காந்தியடிகள் அதுக்கப்புறம் 1924 தான் விடுதலை செய்யப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. காந்தியடிகள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அகிம்சை அப்புறம் ஒத்துழையாமை இந்த காரணத்தினால இயக்கம் வந்து தோல்வி அடையலை, மாறா போதுமான எண்ணிக்கையில் இந்த அகிம்சை அப்புறம் ஒத்துழையாமை இதில் பயிற்சி பெறாத தலைவர்களும் தொண்டர்களும் இல்லாமல் போனதான் இந்த இயக்கம் தோல்வி அடையிறதுக்கு காரணம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ரொம்ப சீக்கிரமாகவே துருக்கியில் இருந்த கலீபா அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா மூடப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறமா கலாபத் இயக்கமும் முடிவுக்கு வந்துச்சு. சுயராஜ்ய கட்சியினர், காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிளவுபட்டுச்சு. அது என்னென்ன அப்படின்னா, மாற்றத்தை விரும்புவோர்கள் ஒன்று, மாற்றத்தை விரும்பாதவர்கள் ஒன்று, இது மாதிரி ரெண்டு பிரிவு. மோதிலால் நேரு, சியர்தாஸ் இவங்க தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டிட்டு சட்டப்பேரவைக்குள்ள நுழையணும் அப்படின்னு விரும்பினாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்புவோர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அப்புறம் வல்லபாய் பட்டேல், ராஜாஜி மாதிரியான காந்தியடிகளை தீவிரமாக ஃபாலோ பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பாதவங்களா சொல்லப்பட்டாங்க. அரசோட ஒத்துழைமை இயக்கத்தை தொடர விரும்பினாங்க இந்த மாற்றத்தை விரும்பாதவங்க. இந்த எதிர்ப்புக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேருவும் சிஆர் தாஸும் 1923 ஜனவரி 1 வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்கினாங்க. சுயராஜ்ய கட்சியை யார் யார் தொடங்கினாங்கன்னா மோதிலால் நேருவும் சிஆர் தாஸுவும் 1923 ஜனவரி 1 வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த ஆண்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கட்சி அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியுடைய சிறப்பு அமர்வில் வந்து அங்கீகரிக்கப்பட்டுச்சு பின்னால.
அப்புறம் 1925 இந்த சுயராஜ்ய கட்சியுடைய தலைவர் சிஆர் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி அடைய தொடங்குச்சு. சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அரசு பதவிகளை வந்து ஏற்க தொடங்கினாங்க. அப்புறம் 1926 சட்டப்பேரவையிலிருந்து சுயராஜ்ய கட்சி வந்து விலகிச்சு. இங்கே கீழே வந்து பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு பார்க்கலாம். 1919 ஆண்டுடைய இந்திய அரசு சட்டம் மூலமாக இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது எப்போ அறிமுகம் செய்யப்பட்டுச்சுன்னா 1919 இதன் மூலமான இந்திய அரசு சட்டம் மூலமாக வந்து அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக மாகாண அரசுடைய அதிகாரம், அரசுடைய அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டுச்சு. ஒன்று என்னென்னா ஒதுக்கப்பட்ட துறை, அப்புறம் இன்னொன்று மாற்றப்பட்ட துறை அப்படின்னு. சரி, இந்த ஒதுக்கப்பட்ட துறை யாருக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா என்னென்ன துறைகள் முதன்ன பார்த்துடலாம். நீதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய், அப்புறம் நீர்ப்பாசனம். இந்த துறைகள்லாம் ஆங்கிலேயர் வசம் ஒதுக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள். அப்புறம் மாற்றப்பட்ட துறைகள்லாம் என்னென்ன துறைகள்னா உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள், அப்புறம் மீன்வளத்துறை. இதெல்லாம் இந்திய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் விடப்பட்டுச்சு. இதெல்லாம் மாற்றப்பட்ட துறைகள். அப்புறம் 1935 வந்து பார்த்தீங்கன்னா மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காந்தியடிகளின் ஆக்கப்பூர்வ திட்டம். சௌரி சௌரா நிகழ்ச்சிக்கு அப்புறமா மக்களும் ஆர்வலர்களும் அகிம்சை போராட்டத்தை பற்றி பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு காந்தியடிகள் வந்து உணர்ந்தார். அதோடைய ஒரு பகுதியாக காந்தியடிகள் என்ன பண்ணார்னா காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, இதில் எல்லாத்துலேயும் காந்தியடிகள் வந்து கவனம் செலுத்தினார். காந்தியடிகள் காங்கிரஸார்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் போங்க, கதர், இந்து முஸ்லீம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, இது எல்லாத்தையும் பற்றின செய்திகளை வந்து பரப்புங்க, இளைஞர்களை வந்து ஒன்று திரட்டி அவங்கள சுயராஜ்யத்துடைய உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்க அப்படின்னு காந்தியடிகள் வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து அறிவுறுத்தினார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கதர் ஆடை அணியிறத காந்தியடிகள் வந்து கட்டாயமாக்குனார். அகில இந்திய நெசவாளர் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உருவாக்கப்பட்டுச்சு. கிளாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், இந்த இயக்கத்தப்போ இந்துக்கள் அப்புறம் முஸ்லீம்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் அந்த ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் அடையக்கூடியதாக தான் இருந்துச்சு. 1920 காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அப்புறம் முஸ்லீம்களுக்கு இடையில தொடர்ச்சியான வகுப்புவாத மோதல்களை கண்ட காலமாக தான் இருந்துச்சு 1920. இந்து மகாசபை பண்டித மதன் மோகன் மாளவிய தலைமையிலையும் முஸ்லீம் லீக் வந்து அலி சகோதரர்களுடைய தலைமையிலையும் பிரபலம் அடைஞ்சிட்டு இருந்துச்சு. வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள் அப்புறம் முஸ்லீம்கள் இவங்களுடைய இதயங்களை ஈர்க்கிற வகையில் காந்தியடிகள் என்ன பண்ணார்னா 1924 21 உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொண்டார். இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் மூலமாக மட்டும்தான் சுயராஜ்யம் வந்து சாத்தியமாகும் அப்படின்னு அப்போதைக்கு நம்மன முகமது அலி ஜின்னாவும் காந்தியடிகளும் மேற்கொண்ட முயற்சிகள்லாம் வகுப்புவாத கலவரத்தை அப்போதைக்கு நிறுத்தி வச்சிருந்தாலும் அடியோடு அழிக்க தவறிவிட்டன. சைமன் குழு புறக்கணிப்பு. 1927 நவம்பர் 8 இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தத்துக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிக்கிறதா ஆங்கில அரசு அறிவிச்சிச்சு. அப்படி அமைச்ச ஒரு குழு தான் சைமன் குழு. சர் ஜான் சைமன் தலைமையில் இந்த குழுவில் 7 உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. இதுதான் சைமன் குழு. இந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் யாருமே இல்லை, எல்லாருமே வெள்ளக்காரங்க தான். இந்தியர்கள் யாருமே இல்லாததுனால இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபமடைஞ்சாங்க. எங்களுக்கான அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு நினச்சி கோவப்பட்டாங்க. காங்கிரஸ் அப்புறம் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட எல்லா இந்திய பிரிவுகளும் சைமன் குழுவை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இந்த குழு போன இடத்துல எல்லாம் ஆர்ப்பாட்டமும் கருப்பு கொடி ஏந்தியபடி சைமனே திரும்பிப்போ அப்படின்னு முழங்கினாங்க. அப்புறமா போராட்டக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸால் கொடூரமாக தாக்கப்பட்டாங்க. அப்படி நடந்த ஒரு தாக்குதலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் ரொம்பவும் மோசமாக காயமடைஞ்சு கொஞ்ச நாள்லேயே உயிரிழந்தார். இந்த படத்தை வந்து பாருங்கள், இதுதான் சைமனே திரும்பிப்போ ஆர்ப்பாட்டம். நேரு அறிக்கை. இந்தியாவில் இருந்த அரசியல் கட்சிகளை சைமன் குழு புறக்கணிப்பு ஒன்று சேர்த்துச்சு. சைமன் குழுவுடைய முன்மொழிவுக்கு மாறாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குறத குறிக்கோளாக வச்சு 1928 அனைத்து கட்சி மாநாடு வந்து நடந்துச்சு. அரசியல் சாசன வரைவுக்காக திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. அந்த கமிட்டியுடைய அறிக்கை தான் நேரு அறிக்கை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த நேரு அறிக்கையுடைய பரிந்துரைகள் என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவுக்கு தன்னாட்சி பகுதி, அதாவது டொமினியன் அந்தஸ்து வந்து வேணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் மத்திய சட்டப்பேரவை, அப்புறம் மாகாண சட்டப்பேரவைக்கு கூட்டு, அப்புறம் கலவையான வாக்காளர்கள் தொகுதியோட தேர்தல் நடைபெறணும். அப்புறம் மத்திய சட்டப்பேரவை, அப்புறம் முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக இருக்க மாகாண சட்டப்பேரவையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு, அதே மாதிரி இந்துக்களுக்கு அவங்க சிறுபான்மையினராக இருக்க வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இடஒதுக்கீடு, அப்புறம் பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமையும் வழங்குறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை.
மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குறத பற்றி ஜின்னா சட்டத்திருத்தத்தை வந்து கொண்டு வந்தார். ஜின்னா என்ன சொன்னார்னா, மூணில் ஒரு பங்கு இடங்கள் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்படணும் அப்படின்னு ஜின்னா வந்து கேட்டார். ஜின்னாவை ஆதரித்த தேஜ் பகதூர் சாப்ரு இது வந்து பெரும் மாற்றத்தை வந்து தராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அனைத்து கட்சி மாநாட்டில் இது எல்லாமே வந்து தோல்வியடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஜின்னாவுடைய 14 அம்சங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட தீர்மானத்தை வந்து ஜின்னா வந்து முன்மொழிஞ்சார். இருந்தாலும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டுருச்சு. இந்து முஸ்லீம் ஒற்றுமையுடைய தூதரா பாராட்டப்பட்ட ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவருடைய மனசை மாற்றிக்கிட்டு முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதரா பாராட்டப்பட்டவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. இதை நோட் பண்ணிக்கோங்க. முழுமையான சுயராஜ்யத்துக்கான போராட்டம் மற்றும் சட்டமரபு இயக்க தொடக்கம். டொமினியன் அப்படின்ற தன்னாட்சி பகுதி தகுதியை பற்றி திருப்தி அடையாத சில காங்கிரஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. 1929 டிசம்பர் மாதம் லாகூரில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் கூட்டம் வந்து நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிறத இலக்காக அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடை புறக்கணிக்கிறது அப்படின்னு முடிவு செஞ்சதோட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செஞ்சுருக்காங்க. 1930 ஜனவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டுச்சு. அறிவிக்கப்பட்டு வரிகுடா இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் மூலமாக வன்முறை இல்லாமல் முழுமையான சுதந்திரத்தை அடையிறதை பற்றி நாடு முழுக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி எடுக்கப்பட்டுச்சு. இந்த இயக்கத்தை தொடங்குறதுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு பெர்மிஷன் கொடுத்தது. உப்பு சத்தியாகிரகம் 1930 ஜனவரி 31 நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு காலக்கெடுவோட அரசு பிரதிநிதி இர்வின் பிரபு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வந்து கொடுத்தாங்க. அந்த கோரிக்கை என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். இராணுவம் அப்புறம் ஆட்சி பணி இதுக்கு இந்த சேவைகளுக்கான செலவுகளை வந்து 50% வரைக்கும் குறைக்கிறது ஒன்று, அப்புறம் முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கைதிகளையும் வந்து விடுதலை செய்கிறது ஒன்று, அப்புறம் நிலவரியை 50% குறைக்கணும், அப்புறம் உப்பு மேலே இருக்க வரியை முழுமையாக ரத்து செய்கிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இர்வின் பிரபு கிட்ட கொடுக்கப்பட்ட கோரிக்கை. இந்த படத்தில் வந்து பாருங்கள் காந்தியடிகளுடைய தண்டி யாத்திரை இதுதான் அந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இர்வின் பிரபு கிட்ட இருந்து கோரிக்கை வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு இர்வின் பிரபு எந்த ஒரு பதிலுமே தெரிவிக்கல. அதனால் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்கினாரு. உப்பு மேலே இருக்க வரியை ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமானதும் அப்புறம் அறிவுபூர்வமான கோரிக்கையும் தான். சமூகத்துடைய ஒவ்வொரு பிரிவினரையும் பாதிக்கிற விஷயமா உப்பு இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் உட்பட எல்லா பிரிவு மக்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டு சட்டமறுப்பு இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றினாங்க. காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1930 மார்ச் மாதம் 12 வந்து 78 பேர்களோட சபர்மதி ஆசிரமத்திலிருந்து அவருடைய தண்டி யாத்திரையை வந்து தொடங்கினார். இந்த யாத்திரையில் 100 கணக்கானவர் வந்து பார்த்தீங்கன்னா வழியில் போக போக வந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால் இந்த யாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நீண்டுக்கிட்டே போச்சு. காந்தியடிகள் அவருடைய 61வது வயசில் 24 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து போய் 1930 ஏப்ரல் 5 சாயங்காலம் தண்டி கடற்கரையை வந்து அடைஞ்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு பிடி உப்பை வந்து கையில் எடுத்து உப்பு சட்டத்தை வந்து மீறினார் காந்தியடிகள். மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜியுடைய வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் ஒரு சத்தியாகிரக யாத்திரையை ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டார். அப்புறம் கேரளா ஆந்திரா வங்காளத்திலையும் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வந்து நடத்தப்பட்டுச்சு. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் கபார் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்துக்கு வந்து தலைமையேற்றார். செஞ்சட்டைகள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்ட குடை கிட்மர்கர் அப்படின்ற இயக்கத்தை கான் அப்துல் கபார் கான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினார். அப்புறம் இங்கே கீழே வந்து பாருங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் 1865 முதலாவது வன சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் முதலாவது வன சட்டத்தை எப்போ வந்து நிறைவேற்றினாங்கன்னு கேட்டாங்கன்னா 1865 எந்தெந்த முதலாவது வன சட்டம் யாருக்கு வந்து இதில் தடை விதிச்சிச்சு என்னென்ன தடை அப்படிங்கிறத பார்க்கலாம். காட்டில் போய் சுள்ளி எடுக்கிறது, கால்நடை தீவன அப்புறம் தேன் விதைகள் மருத்துவ மூலிகைகள் மூலிகைகள் கொட்டைகள் இந்த மாதிரியான சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் வனப்பகுதியிலிருந்து சேகரிக்க இந்த வன சட்டம் வந்து பார்த்திங்கன்னா வனத்தில் வாழ்கிற மக்கள் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தடை விதிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிலேயர்களுடைய முதலாவது வன சட்டம் 1878 இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களுடைய உரிமை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்துச்சு. நன்செய் அப்புறம் தரிசு நிலங்களும் வனங்களாக கருதப்பட்டுச்சு. பழங்குடியினர் பயன்படுத்தின சுழற்சி முறை விவசாயமும் தடை செய்யப்பட்டுச்சு. உள்ளூர் மக்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வனங்களை வந்து தள்ளி வச்சதுனால பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பழங்குடியினர் நடத்தின தொடர் ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக எதை சொல்லலான்னா ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து சொல்லலாம். கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்த எந்தெந்த பகுதினா விசாகப்பட்டினம் அப்புறம் கோதாவரி மாவட்டத்தை சார்ந்த
ஆதிவாசி பகுதிகளில் அவங்களுடைய வீடு அப்படின்னு அல்லூரி சீதாராமராஜு சொல்லி அங்கிருந்து அந்த ஆதிவாசிகளுக்காக உழைச்சாரு. அல்லூரி சீதாராமராஜு அவரால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ஆதிவாசிகள்லாம் ரொம்பவும் கடுமையான வறுமையில் வந்து வாடினாங்க. மானியம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த வனப்பகுதியில் காவல்துறை, வனத்துறை, அப்புறம் வருவாய்த்துறை இந்த அதிகாரிகளால் இந்த ஆதிவாசிகள்லாம் ரொம்பவும் துன்புறுத்தப்பட்டாங்க. ராம்பா பகுதி ஆதிவாசிகளுடைய நலனை காக்கிறதுக்காக இந்த ஊழல் அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அல்லூரி சீதாராமராஜு போராடினதுனால அவருடைய உயிருக்கு குறி வச்சு ஆங்கிலேய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்குச்சு. அதனால் ராம்பா ஆதிவாசிகளுடைய கிளர்ச்சி அடக்கிறதுக்காக 1922லேருந்து 24 வரைக்கும் அவங்களுடைய கிளர்ச்சி அடக்கிறதுக்காக மலபார் காவல்துறையினுடைய சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அப்போது வனங்களுடைய நலனுக்காக போராடினா அல்லூரி சீதாராமராஜு வந்து பார்த்தீங்கன்னா தியாகியானார்னு சொல்லியிருக்காங்க. மாகாணங்களில் உப்பு சத்தியாகிரகம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவிலேயே கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் வந்து அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறமா ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் கபார் கான், அப்புறம் மற்ற தலைவர்கள் எல்லாருமே ரொம்பவும் சீக்கிரமாகவே கைதாயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்நிய துணிகள் புறக்கணிப்பு, மதுக்கடைகள் முன்னாடி ஆர்ப்பாட்டம் செய்கிறது, வரிகுடா இயக்கம், வன சட்டங்களை வந்து பின்பற்ற மறுக்கிறது, இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடைபெற்றுச்சு. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர், மாணவர்கள், அப்புறம் குழந்தைகள் எல்லாமே நாடு தழுவின போராட்டத்தில் வந்து பங்கேற்றாங்க. இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கத்திலேயே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசு. ஏன்னா 90,000-க்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா கைதானாங்க. அதனால் வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர் மாதம் லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு வந்து நடந்துச்சு. அப்போ பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு. ராம்சே மெக்டொனால்டு என்ன அறிவித்தார் அப்படின்னா மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு யோசனை வந்து அறிவித்தார் ராம்சே மெக்டொனால்டு. அப்புறம் சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி வழங்குவது, இந்த பிரச்சனையில் சிக்கல் வந்து நீடிச்சிச்சு. காங்கிரஸுடைய எல்லா தலைவர்களும் சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்ததுனால இந்த வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி வந்து கலந்துக்கல. இந்த பிரச்சனையை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்காமலேயே முதல் வட்டமேசை மாநாடு வந்து நிறைவடைஞ்சிச்சு. காங்கிரஸ் பங்கேற்பு இல்லாமல் விவாதம் நடத்தணும் அப்படின்னா எந்த ஒரு யூஸுமே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிச்சு. அதனால் நிபந்தனையே இல்லாமல் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை செய்யப்பட்டார். காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தியடிகளோட அரசு பிரதிநிதி இர்வின் பிரபு வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனால தான் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டுச்சு. எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1931 மார்ச் 5ஆம் தேதி வந்து ஏற்பட்டுச்சு. என்ன இந்த ஒப்பந்தம் அப்படின்னா வன்முறையில் ஈடுபடாத எல்லா அரசியல் கைதிகளையும் உடனடியே விடுதலை செய்கிறது, அப்புறம் கைப்பற்றப்பட்ட நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா திரும்பி கொடுக்கறது, அப்புறம் பதவி விலகின அரசு ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்குச்சு. அப்புறம் கடலோர கிராமங்களை சார்ந்த மக்கள் அவங்களுடைய பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சிக்கவும் வன்முறையே இல்லாமல் ஆர்ப்பாட்டங்களை வந்து செய்யவும் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செஞ்சிச்சு. சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செஞ்சுட்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் வந்து கலந்துக்க ஒத்துக்கிட்டாங்க. 1931 செப்டம்பர் 7ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் வந்து கலந்துக்கிட்டாரு. சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குறது, இதை காந்தியடிகள் வந்து ஏற்றுக்கல. அதனால் 2வது வட்டமேசை மாநாடு எந்த ஒரு முடிவும் எடுக்காமலேயே முடிவடைஞ்சிச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வட்டமேசை மாநாடு. சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரூட்டல். 2வது வட்டமேசை மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து சட்டமறுப்பு இயக்கத்துக்கு மறுபடியும் புத்துயிரூட்டினார். இந்த தடவை அரசு எதிர்ப்பை சமாளிக்க ஆங்கில அரசு எதிர்ப்பை சமாளிக்க ஆயத்தமாக இருந்துச்சு, ரெடியாக இருந்துச்சு. படைத்துறை சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு 1932 ஜனவரி 4ஆம் நாள். படைத்துறை சட்டம் எப்போ அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா 1932 ஜனவரி 4ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டுச்சு. அப்போது காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டார். ரொம்பவும் சீக்கிரமாகவே எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் வந்து கைது செய்யப்பட்டாங்க. ஆர்ப்பாட்டங்கள் அப்புறம் மறியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து செஞ்சாங்க. படையை வச்சு இதெல்லாம் அடக்கப்பட்டுச்சு இந்த மறியல்கள்லாம். அப்புறம் 4 மாதத்துக்குள்ளேயே சுமார் 80,000 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டாங்க. அரசுடைய அடக்குமுறை நடவடிக்கையை மீறி இந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1934 ஏப்ரல் மாதம் வரைக்கும் நீடிச்சிச்சு. அதுக்கப்புறம் இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா 1932 நவம்பர் 17ஆம் நாள் முதல் டிசம்பர் 24ஆம் நாள் வரைக்கும் 3வது வட்டமேசை மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டுச்சு. சட்டமேற்பு இயக்கத்துக்கு புத்துயிரூட்டதுனால காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்கலை. வகுப்பு வாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம். 1932 ஆகஸ்ட் 16ல் வகுப்பு வாரி ஒதுக்கிட்ட பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு வந்து அறிவித்தார். முஸ்லீம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், அப்புறம் பெண்கள், அப்புறம் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் என சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகளை இது வந்து வழங்குச்சு இந்த வகுப்பு வாரி ஒதுக்கீடு. ஒடுக்கப்பட்ட வகுப்பினரை சிறுபான்மையினர் பட்டியலில் சேர்க்கிறத காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தார். ஏன்னா இது வந்து
இந்துக்கள் இடையில பிளவை வந்து ஏற்படுத்துறதோட இந்துக்களை விட ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் வந்து தனித்து அடையாளம் வந்து காணப்படுவாங்க, தனித்து வந்து காட்டப்படுவாங்க. இது வந்து தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அர்த்தம் இல்லாதது ஆக்கிடும் அப்படின்னு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாதிட்டாரு. இருந்தாலும் தொகுதிகள் ஒதுக்கிட்ட காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர் யாருன்னா பி ஆர் அம்பேத்கர். பி ஆர் அம்பேத்கர் என்ன வாதிட்டார், என்ன சொன்னார்னா, அவருடைய கருத்துப்படி தனி தொகுதிகள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அப்புறம் அதிகாரத்தை வந்து வழங்கும் அப்படின்னு அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா வாதிட்டாரு. 1932 செப்டம்பர் 20ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டம் வந்து நடத்தினார். உண்ணாவிரத போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினார். மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் அப்புறம் நிறைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் அப்புறம் எம்சி ராஜா இவங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்து வந்தாங்க. தீவிர பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா காந்தியடிகள் அப்புறம் அம்பேத்கர் இவங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். சரி, என்ன இந்த பூனா ஒப்பந்தத்துடைய விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கலாம். தனி தொகுதிகள் பற்றிய கொள்கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டுடுச்சு. அதுக்கு மாறா ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குற கூட்டு தொகுதிகள் பற்றின யோசனை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கப்பட்டுச்சு. ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா 71ல இருந்து 148ஆ அதிகரிக்கப்பட்டுச்சு. மத்திய சட்டப்பேரவையில் 18% இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டுச்சு. இதுதான் இந்த பூனா ஒப்பந்தத்துடைய முக்கிய விதிமுறைகள். தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம். அடுத்த சில ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக காந்தியடிகள் வந்து பாடுபட்டாரு. அப்புறம் காந்தியடிகள் வந்து அவருடைய இருப்பிடத்தை வார்தாவில் இருந்த ஆசிரமத்துக்கு வந்து மாத்தினாரு. ஹரிஜனர்களுக்கான பயணம் அப்படின்ற நாடு தழுவின பயணத்தை காந்தியடிகள் மேற்கொண்டாரு. ஹரிஜனர் சேவை அப்படின்ற சங்கத்தை வந்து உருவாக்கி சமூகத்தில் இருக்க பாரபட்சங்களை முழுமையாக நீக்கிறதுக்காக காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாடுபட்டார். கல்வி, சுத்தம் அப்புறம் சுகாதாரம் இது எல்லாத்தையும் மேம்படுத்துவோம், அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்த மது பழக்கத்தை வந்து கைவிடவும் காந்தியடிகள் வந்து பாடுபட்டார். இதுக்காக 1933ல் 2 உண்ணாவிரதத்தை வந்து மேற்கொண்டார் காந்தியடிகள். கோவில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது இந்த பிரச்சாரத்துடைய முக்கியமான ஒரு பகுதி. 1933 ஜனவரி 8ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் நுழைவு நாள் அப்படின்னு அனுசரிக்கப்பட்டுச்சு. கோவில் நுழைவு நாள் எப்போ வந்து அனுசரிக்கப்பட்டுச்சுன்னா 1933 ஜனவரி 8ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்பட்டுச்சு. சமதர்மவாத அதாவது சோசியலிஸ்ட் இயக்கங்களின் தொடக்கங்கள் பற்றி பார்க்கலாம். 1917ஆம் ஆண்டின் ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்ட இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி எதால் ஈர்க்கப்பட்டுச்சுன்னா ரஷ்ய புரட்சியால் வந்து ஈர்க்கப்பட்டுச்சு. ரஷ்ய புரட்சி எப்போ நடந்துச்சுன்னா 1917ஆம் ஆண்டு வந்து நடந்துச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 1920 அக்டோபர் மாதம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. எங்கே அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்க தாஷ்கண்டில் வந்து நிறுவப்பட்டுச்சு. 1925ல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மும்பையை வந்து தலைமையிடமாக கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தொடங்கப்பட்டுச்சு 1925ல். அப்புறம் முதல் முதல்ல வந்து எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானில் இருக்க தாஷ்கண்டில் வந்து நிறுவப்பட்டுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி. சரி, இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிறுவன உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னா எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா இவங்க தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிறுவன உறுப்பினர்கள். அப்புறம் 1920ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை அடக்கிறதுக்காக அடுத்தடுத்து வழக்குகளை வந்து தொடுத்தாங்க. அதுக்காக ஆங்கிலேயர்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முசாஃபர் அகமது, எம் சிங்காரவேலர் இந்த தலைவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்சிட்டாங்க. கைது செஞ்சதோட என்ன பண்ணாங்க அப்படின்னா 1924ஆம் ஆண்டுடைய கான்பூர் சதித்திட்ட வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கப்பட்டாங்க. சரி, எப்படி வந்து என்ன இவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவை பிரிட்டன் ஆட்சியிலிருந்து முழுமையாக பிரித்து இந்தியா மேலே பிரிட்டிஷ் மன்னருக்கு இருந்த இறையாண்மையை வந்து கைவிட செய்கிற வேலையில் வந்து இவங்கெல்லாம் ஈடுபட்டாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டுச்சு. யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்என்ரா, எஸ்ஏ டாங்கே, முசாஃபர் அகமது, எம் சிங்காரவேலர் இவங்க மேலே எல்லாம். பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்படுதல். ஒரு கட்சி ஆரம்பிக்கிற முயற்சியாக 1925ல் கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதில் யார் தலைமை உரையாற்றினாங்கன்னா சிங்காரவேலர் வந்து தலைமை உரையாற்றினார். இந்தியாவில் ஒரு பொது உடைமை கட்சி ஆரம்பிக்க இது வந்து வழியமைச்சு கொடுத்துச்சு இந்த மாநாடு. அப்புறம் இந்தியாவில் நிறைய பகுதியில் இந்த பொது உடைமைவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தொழிலாளர்கள் அப்புறம் விவசாயிகள் அமைப்பை வந்து உருவாக்குனாங்க. அப்புறம் அகில இந்திய தொழிலாளர்கள் அப்புறம் விவசாயிகள் கட்சி எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னா 1928ல் வந்து நிறுவப்பட்டுச்சு. இந்த ஆண்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1920ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டுச்சு. அப்புறம் 1929ல் மீரட் சதி வழக்கு காரணமாக இந்த திசையில் முன்னேற்றம் வந்து தடைபட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அகில இந்திய தொழிலாளர்கள் அப்புறம் விவசாயிகள் கட்சி வந்து நிறுவப்பட்டுச்சு பார்த்தீங்களா, இந்த வகையில் வந்து முன்னேற்றம் வந்து தடைபட்டுச்சு இந்த மீரட் சதி வழக்கு காரணமாக.
முசாஃபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, எஸ்வி காட்டே, டாக்டர் ஜி அதிகாரி, பிசி ஜோஷி, எஸ்எஸ் மிராஜ்கர், ஷௌஹத் உஸ்மானி, ஃபிலிப் ஸ்ட்ராட், அப்புறம் மற்ற 23 நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் வேலைநிறுத்தம் செஞ்சதுக்காக கைது செய்யப்பட்டாங்க. இவங்க மேலே எப்படி வந்து குற்றம் சாட்டினாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை கவுக்க வந்து இவங்கெல்லாம் பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டுச்சு. புரட்சிகர நடவடிக்கைகள். ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பெற்றுக்கிட்டாரு. இதனால் கன்ஃபியூஸ் ஆன இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையை கையிலெடுத்தாங்க. காலனி ஆட்சியை ஆயுதம் மூலமாக வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்ற நோக்கத்தில் 1924 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படின்னு ஒன்று கான்பூரில் வந்து உருவாக்குனாங்க. இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் எங்கே உருவாக்கப்பட்டுச்சுன்னா கான்பூரில் உருவாக்கப்பட்டுச்சு. எந்த ஆண்டுனா 1924, இதை நோட் பண்ணிக்கோங்க. 1925 வந்து பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பகுல்லா கான் அப்புறம் பல பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, லக்னோ பக்கத்தில் காக்கோரி அப்படின்ற கிராமத்தில் அரசு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த பணத்தை வந்து கொள்ளையடிச்சாங்க. அதனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டாங்க. இவங்கெல்லாமே இவங்களில் 4 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனையும் மற்றவங்களுக்கு சிறை தண்டனையும் வந்து விதிக்கப்பட்டுச்சு இந்த காக்கோரி சதி வழக்கில். அப்புறம் பஞ்சாப்ல பகத்சிங், சுகதேவ் அப்புறம் அவங்களுடைய தோழர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை மறுபடியும் வந்து அமைச்சாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கருத்தால் ஈர்க்கப்பட்ட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சாங்க 1928. லாலா லஜபதி ராயோடைய உயிரிழப்புக்கு காரணமான ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி யாருன்னா சாண்டர்ஸ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டார். அப்புறம் 1929 மத்திய பேரவையில் புகை குண்டு ஒன்று பகத்சிங்கும் பி கே தத்தும் வந்து பார்த்தீங்கன்னா வீசினாங்க. யாரையும் வந்து காயப்படுத்த நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டு எரியப்படலை, ஏன்னா அது வந்து ஒரு புகை குண்டு. இந்த மாதிரி புகை குண்டை வீசி எறிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்குலாப் சிந்தாபாத் அப்புறம் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்ற முழக்கங்களை வந்து எழுப்புனாங்க பகத்சிங்கும் பி கே தத்தும். அப்புறம் ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டுச்சு. பகத்சிங்கோடைய இந்த துணிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கும் இருக்க இளைஞர்களுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் வந்து இந்தியா முழுக்கவும் பிரபலமானார். அப்புறம் காந்தி இர்வின் பேச்சுவார்த்தை அப்போ ஒப்பந்தத்தப்போ பகத்சிங்கும் ராஜகுரு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வழக்கையை வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சாங்க. ஆனால் மரண தண்டனையை குறைக்க அரசு பிரதிநிதி வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாரு. அப்புறம் 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கடங்கு, இது மீதான தாக்குதலை பற்றி பார்க்கலாம். சிட்டகாங் ஆயுத கடங்கை சூரியசேன் அப்புறம் அவர்களுடைய நண்பர்களால் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டது. சிட்டகான் ஆயுத கடங்கு தாக்குதல், சிட்டகாங்கில் இருந்த ஆயுத கடங்கை சூரியசுன்னு அவங்களுடைய நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றி ஒரு புரட்சிகர அரசை வந்து நிறுவினாங்க அவங்க அங்கே. அப்புறம் அரசு நிறுவனங்களை குறி வச்சு இந்த சூரியசுன்னு அவங்களுடைய நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு தாக்குதலை வந்து நடத்தினாங்க. அப்புறமா 1933 சூரியசன் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு 1 வருஷத்துக்கு அப்புறமா தூக்கிலிடப்பட்டார் சூரியசன். 1930களில் இடதுசாரி இயக்கங்கள் பற்றி பார்க்கலாம். உலகம் முழுக்கவும் நிலவன பொருளாதார மந்த நிலை உருவாக்கின பொருளாதார நெருக்கடி அடுத்து 1930 வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொதுவுடைமை கட்சி வலுவடைஞ்சிச்சு. அது எப்படின்னு வந்து பார்க்கலாம். பிரிட்டனில் இருந்த மந்த நிலை அதுக்கு கீழே இருந்த காலனிகள்லையும் பாதிப்பை வந்து ஏற்படுத்துச்சு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு கீழே தான் இருந்துச்சு, அதனால் இந்தியாவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வருவாய் அப்புறம் ஊதிய குறைபாடு, இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அப்புறம் தொழிலாளர்கள் இவங்களுடைய நலன் அப்புறம் இந்த வேலையில்லா திண்டாட்டம், இதுக்காக இந்த பொதுவுடைமை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா போராடி முக்கியத்துவம் பெற்றுச்சு. அதுக்கப்புறமா 1934 இந்த பொதுவுடைமை கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டுருச்சு. தீவிர இடதுசாரி ஆதரவு முதல் தீவிர வலதுசாரி ஆதரவு வரைக்கும் அகன்ற அரசியல் சார்பு பெற்ற ஒரு இயக்கமாக சுயராஜ்யம் அப்படின்ற குறிக்கோளோட காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வலுவான அமைப்பை உருவெடுத்துச்சு. 1930 காங்கிரஸ் இடது அப்புறம் வலதுசாரி இவங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சண்டை இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. 1934 ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் அப்புறம் நினுமசாணி இவங்களுடைய முயற்சியினால காங்கிரஸ் சமதர்மம் அதாவது சோசியலிச கட்சி வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு. தேசியவாதம் தான் சமதரத்துக்கான பாதை அப்படின்னு நம்பின இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக காங்கிரஸ்க்குள்ளேயே இருந்து உழைக்க வந்து விரும்பினாங்க. விவசாயிகள் அப்புறம் தொழிலாளர்கள் ஆதரவு கட்சியாக காங்கிரஸ் கட்சியை மாற்ற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றினாங்க. யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினுமசாணி இவங்க எல்லாமே. இங்கே கீழே வந்து பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான சுயராஜ்யத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம்.
ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வர்றதுனால உண்மையான சுயராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடாது. ஆனால் அந்த அதிகாரிகள் அவங்க பெற்ற அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிறப்போ அந்த நிர்வாகத்தினரை எதிர்க்கிற திறனை எல்லார்த்தையும் பெற செய்கிறது தான் உண்மையான சுயராஜ்யம் அப்படின்னு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. 1935 ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைந்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள் பற்றி பார்க்க போகிறோம். சட்ட மறுப்பு இயக்கத்துடைய வெளிப்பாடுகளில் இந்திய அரசு சட்டமும் ஒன்று. சட்ட மறுப்பு இயக்கத்துடைய வெளிப்பாடில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஒன்று. இந்திய அரசு சட்டம் எப்போ இயற்றப்பட்டுச்சுன்னா 1935 வந்து இயற்றப்பட்டுச்சு. இந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க. என்ன இந்த இந்திய அரசு சட்டத்துடைய அம்சங்கள் அப்படின்னா, மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம். மாகாணங்கள்னா இது மதராஸ் மாகாணம், மும்பை மாகாணம், அப்புறம் கொல்கத்தா மாகாணம், இந்த மாதிரி மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம். மத்தியில் இரட்டை ஆட்சி. இதெல்லாம் தான் இந்த சட்டத்துடைய முக்கிய அம்சங்கள். அகில இந்திய கூட்டமைப்பு ஒன்றை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து வலியுறுத்தினாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, 11 மாகாணம், 6 தலைமை ஆணையரக மாகாணம், அப்புறம் இந்த சிற்றரசுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டவங்க இந்த அகில இந்திய கூட்டமைப்பில் வந்து இணைஞ்சாங்க. அப்புறம் எல்லா துறைகளும் இந்திய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. அப்புறம் மாகாணங்களில் நடைமுறையில் இருந்து வந்த இந்த இரட்டை ஆட்சி முறை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கப்பட்டுச்சு அப்போது. அப்புறம் இந்த வாக்குரிமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வாக்குரிமை வந்து பார்த்திங்கன்னா அப்போது சொத்து அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. வாக்குரிமை சொத்து வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மக்கள் தொகையில் 10% மக்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க அப்போது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பியவங்க வந்து வாக்களிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொத்து இருக்கவங்க மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் இந்திய அரசு சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டுச்சு. பர்மா இந்தியாவிலிருந்து எப்போ பிரிக்கப்பட்டுச்சுன்னா இந்திய அரசு சட்டத்தினால தான் வந்து பிரிக்கப்பட்டுச்சு 1935. காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றின் பணியும். காங்கிரஸ் வந்து தேர்தலில் வந்து போட்டியிட்டு என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம். 1937 தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுச்சு. அறிவிக்கப்பட்டதோட 1935 ஆம் ஆண்டுடைய இந்திய அரசு சட்டமும் அப்போ வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு. காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை புறக்கணிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த புறக்கணிப்பை கைவிட்டுட்டு காங்கிரஸ் வந்து தேர்தலில் வந்து போட்டிட்டாங்க. 11 மாகாணங்களில் காங்கிரஸ் போட்டிட்டாங்க. போட்டிட்டு 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி அடைஞ்சிச்சு. அப்புறம் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான அரசாக செயல்பட்டுச்சு. எப்படின்னு பார்க்கலாம், மக்களுடைய தேவைகளை காங்கிரஸ் வந்து நிறைவேற்றுச்சு. அப்புறம் அமைச்சர்களுடைய ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2000 ரூபாய் அப்படின்னு இருந்துச்சு, அது வந்து 500 ரூபாயாக குறைக்கப்பட்டுடுச்சு. அப்புறம் இந்த தேசியவாதிகளுக்கு எதிராக முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நடவடிக்கைகள்லாம் ரத்து செய்யப்பட்டுச்சு. அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் மேலே விதிக்கப்பட்ட தடையை வந்து ரத்து செஞ்சாங்க. அப்புறம் தேசிய அளவில் நாடளவில் பத்திரிகை மேலே வந்து பார்த்திங்கன்னா சில கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிருந்தாங்க, அந்த கட்டுப்பாடெல்லாம் அகற்றப்பட்டுச்சு. அப்புறம் இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டாங்க. அப்புறம் விவசாயிகளுடைய கடன்கள் வந்து குறையறதுக்காகவும், அப்புறம் தொழிலாளர்களுடைய பணி நிலைமை வேலை நிலைமை வந்து மேம்படுறதுக்காகவும் சட்டப்பூர்வமாக நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்புறம் கோவில் நுழைவு சட்டமும் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போது கல்வி அப்புறம் பொது சுகாதாரத்துக்கு சிறப்பு கவனம் வந்து செலுத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவையும் காங்கிரஸ் அமைச்சரவையுடைய பணிகளும். இது வரைக்கும் காங்கிரஸ் அமைச்சரவை பதவிக்கு வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போது காங்கிரஸின் பதவி விலகல் வந்து பார்க்கலாம். காங்கிரஸ் வந்து ஏன் வந்து பதவி விலகுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1939 வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப் போர் வந்து முடிச்சு. அப்போது ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவையை கொஞ்சம் கூட கேட்காம இந்தியர்களையும் வந்து பார்த்திங்கன்னா போரில் வந்து ஈடுபடுத்திட்டாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பதவி விலகுச்சு. முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை உறுதியோட வலியுறுத்தினபடி ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா லண்டன்லேருந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்தார். எப்போனா 1934. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவையை கடுமையாக விமர்சித்தவங்கள ஜின்னாவும் ஒருத்தர். அப்புறம் காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகினால மீர்ப்பு நாள் அப்படின்னு அறிவித்தார். யார்? ஜின்னா. காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிய நாளை மீர்ப்பு நாள் என்று அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முகமது அலி ஜின்னா. அப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எல்லா அரசியல் அதிகாரத்தையும் முஸ்லீம்கள் வந்து இந்துக்கிட்ட இழந்துருவாங்க அப்படின்னு வாதிட்ட ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா 1940 முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு வலியுறுத்தினார் முகமது அலி ஜின்னா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவையின் பதவி விலகல். 2ஆம் உலகப் போரின் போது தேசிய இயக்கம். 1939 1945 வரைக்கும் காந்தியடிகளுடைய வேட்பாளர் யாருன்னா பட்டாபி சீதாராமையா.
பட்டாபி சித்தாராமையாவை தோக்கடிச்சிட்டு சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ஆனார். எப்போனா 1939. ஆனால் காந்தியடிகள் வந்து இதுக்கு மறுத்துட்டார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் பதவியிலிருந்து விலகிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற கட்சியை வந்து தொடங்கிட்டார். அப்புறம் இந்த இரண்டாம் உலக போரை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொதுவுடைமைவாதிகள் வந்து எதிர்த்தாங்க. ஆனால் இந்த நாசிகள் வந்து சோவியத் யூனியன் மேலே வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அதனால் இந்த இரண்டாம் உலக போரை மக்களின் போர் அப்படின்னு பொதுவுடைமைவாதிகள் அழைச்சதோட பிரிட்டிஷ்காரங்களுக்கும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பொதுவுடைமைவாதிகள். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1942 பொதுவுடைமை கட்சி மேலே, கம்யூனிஸ்ட் கட்சி மேலே இருந்த தடையை வந்து விலக்கிக்கிட்டாங்க. இந்து வகுப்புவாதம், முஸ்லீம் வகுப்புவாதம் மற்றும் இந்திய தேசியம் பற்றி பார்க்கலாம். வகுப்புவாதம் பற்றி தான் பார்க்க போகிறதுல, காங்கிரஸை ஒரு இந்து அமைப்பு அப்படின்னு முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொன்னாங்க. இந்தியாவில் முஸ்லீம்களுக்குன்னு ஒரே ஒரு பிரதிநிதியாக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு முஸ்லீம் லீக் வந்து தெரிவித்தாங்க. அதே மாதிரியே இந்து மகாசபா அப்புறம் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் RSSம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ரஹமத் அலி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1933 பஞ்சாப், காஷ்மீர், வடமேற்கு எல்லை மாகாணம், சிந்து அப்புறம் பலுசிஸ்தான் இந்த மாகாணங்களை இணைச்சி பாகிஸ்தானாக உருவாக்குற எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தினார் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து யாருன்னா ரஹமத் அலி அப்படிங்கிறவர். 1933 முதல்ல இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி வந்த முகமது இக்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டு முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறமா இந்திய தேசியத்தை வலியுறுத்தின காந்தியடிகள், நேரு, வல்லபாய் பட்டேல் அப்புறம் மற்ற தலைவர்கள் எல்லாமே நாட்டை ரெண்டாக பிரிக்கிற இந்த கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வழிவகுத்த நடவடிக்கைகள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல தனிநபர் சத்தியாகிரகம். 1940 ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இரண்டாம் உலக போகிறப்போ இந்தியர்களுடைய ஆதரவை பெறத்துக்காக அரச பிரதிநிதி லின்லித்கோ ஒரு சலுகையை வந்து வழங்க முன் வந்தார். என்ன அந்த சலுகை அப்படின்னா, இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலக போகிறப்போ பிரிட்டிஷுக்கு வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னா உலக போருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா எதிர்காலத்தில் தன்னாட்சி அப்படின்ற தகுதியை வந்து வழங்குறோம் அப்படின்ற ஒரு சலுகையை வழங்குறதுக்காக முன் வந்தார் லின்லித்கோ பிரபு. ஆனால் எதிர்காலத்தில் எந்த ஒரு உறுதியும் இல்லாத இந்த சலுகையை ஏற்கிறதுக்கு காங்கிரஸ் வந்து மறுத்துருச்சு. அப்புறம் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை வந்து அறிவித்தார். என்னந்த வரையறைக்கு உட்பட்ட அப்படின்னா, இந்த சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்தியா வந்து நாசிசத்தை எதிர்த்தாலும் இந்தியா தானா முன் வந்து போரில் இறங்காது அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த நோக்கம். 1940 அக்டோபர் 17 வந்து பார்த்தீங்கன்னா வினோபாபாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்தார். சத்தியாகிரக போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா வினோபாபாவே. எப்போன்னா 1940 அக்டோபர் 17 இந்த ஆண்டோடைய இறுதி வரைக்கும் இந்த சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துச்சு. 1940 கடைசி வரைக்கும் சத்தியாகிரகம் தொடர்ந்துச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 அதிகமான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம். கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 மார்ச் 22 வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவை அமைச்சர் சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் இவர் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு வந்து இந்தியாவுக்கு அனுப்புச்சு. உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றி தரத்துக்கு பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பலை. அதனால் காங்கிரஸ் அப்புறம் கிரிப்ஸ் தூதுக்குழு இவங்களுக்கு இடையில் நடந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வியடைஞ்சிருச்சு. சரி, கிரிப்ஸ் தூதுக்குழுவோடைய அறிக்கை என்னென்னு பார்க்கலாம். போருக்கு பிறகு தன்னாட்சி தகுதி, அதாவது டொமினியன் தகுதியை இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா வழங்குறது ஒரு அறிக்கை. ரெண்டாவது வந்து பாகிஸ்தான் உருவாக்குறதுக்கான கோரிக்கையை ஏற்கிற விதமாக இந்திய சிற்றரசர்களோட இளவரசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய தனி ஒப்பந்தத்தை வந்து கையில் தடலாம். இது ஒன்று. மூணாவது வந்து போகிறப்போ பாதுகாப்புத்துறை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுடைய அறிக்கை. இதை வந்து காங்கிரஸ் அப்புறம் முஸ்லீம் லீக் ரெண்டு பேருமே இந்த திட்ட அறிக்கையை வந்து நிராகரிச்சிட்டாங்க. காந்தியடிகள் வந்து இதை என்ன சொன்னார் அப்படின்னா, திவாலாகும் வங்கியில் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து அழைச்சார். காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி முழக்கம். பம்பாயில் 1942 ஆகஸ்ட் மாதம் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து கூடுச்சு. அதில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்துக்கு வித்திட்டாங்க. அதோட இந்தியாவில் ஆங்கில ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்டணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அதனால் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா செய் அல்லது செத்து மடி அப்படின்ற முழக்கத்தை வெளியிட்டார். என்ன இந்த செய் அல்லது செத்து மடி அப்படின்னா, நம்ம முயற்சியினால் இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் பெற்று தருவோம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அடிமைத்தனத்தை பார்க்கறதுக்காக உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னார்.
இதுதான் இந்த செய் அல்லது செத்துமடி அப்படின்ற முழக்கம். அப்புறம் காந்தியடிகளுடைய தலைமையில் ஒரு அகிம்சையான மக்கள் போராட்டம் தொடங்குறதா இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 9 ஆகஸ்ட் 1942 அன்னைக்கு காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம், காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி முழக்கம் இந்த படத்தில் பார்க்குறது. சமதர்மவாத அதாவது சோசியலிச தலைவர்களுடைய பங்கு பணி பற்றி பார்க்கலாம். காந்தியடிகள் அப்புறம் மற்ற முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஜெயிலில் அடைக்கப்பட்டுட்டாங்க. இந்த இயக்கத்துக்கு அதுக்கப்புறமா சமதர்மவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கினாங்க. சிறையில் இருந்து தப்பிச்ச ஜெயபிரகாஷ் நாராயண், ராம்நாத் மிஸ்ரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரைமறைவு வேலைகளில் வந்து ஈடுபட்டாங்க. உஷா மேத்தா வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வானொலியை வந்து நிறுவனாங்க. காங்கிரஸ் வானொலியை யார் நிறுவனாங்கன்னு கேட்டாங்கன்னா உஷா மேத்தா. இந்த காங்கிரஸ் வானொலி தான் திரைமறைவில் இருந்தபடியே 1942 நவம்பர் மாதம் வரைக்கும் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டுச்சு. ஜெயபிரகாஷ் நாராயண் அப்புறம் ராம்நாத் மிஸ்ரா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திரைமறைவு வேலைகளில் வந்து ஈடுபட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அருணா ஆசப் அலி மாதிரியான பெண் தலைவர்களும் முக்கிய பங்காற்றியிருக்காங்க. காந்தி வந்து பார்த்தீங்கன்னா 1943 பிப்ரவரி மாதம் 21 நாளுக்கான உண்ணாவிரதத்தை வந்து தொடங்கினார் ஜெயிலேயே. இதனால் காந்தியடிகளுடைய உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல் வந்து நிலவுச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசு 1944 வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மக்களின் வெளிப்பாடு. இந்தியாவுடைய எல்லா பகுதிக்கும் இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா பரவுச்சு. அதனால் எல்லா இடத்துலையும் அங்கங்கே வன்முறை ஆர்ப்பாட்டம்னா வெடிச்சிச்சு. பிரிட்டிஷ் அதிகாரத்துடைய அடையாளமாக இருக்கிற எல்லாத்து மேலேயும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தினாங்க. முக்கியமாக மதராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தீவிரமாக பரவுச்சு. அப்புறம் சதாரா, ஒரிசா, பீகார், ஐக்கிய மாகாணம், வங்காளம் இந்த இடங்களில் இணை அரசுகள்லாம் நிறுவப்பட்டுச்சு. இணை அரசுகள் எந்தெந்த இடத்துலச்சுன்னு பார்த்துக்கோங்க. சதாரா, ஒரிசா, பீகார், ஐக்கிய மாகாணம், வங்காளம் இந்த இடங்கள்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்தை ஆங்கில அரசு வந்து பார்த்தீங்கன்னா முடக்குச்சு. சுமார் 7000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொல்லப்பட்டுட்டாங்க. 60000த்துக்கு அதிகமானவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டுட்டாங்க. ரயில் வண்டி இன்ஜின் ஓட்டுநர்கள் அப்புறம் கப்பல் ஓட்டிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடி பொருட்களையும் மற்ற பொருள்களையும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்காக கடத்தினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய இராணுவம். காங்கிரஸை விட்டு விலகின சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். சுபாஷ் சந்திர போஸ் என்ன நினைச்சார் அப்படின்னா பிரிட்டிஷோடைய எதிரிகளோட நம்ம கைகோத்து பிரிட்டிஷை வந்து எதிர்க்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சார். அதனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்து வீட்டுக்காவலிருந்து 1941 மார்ச் மாதம் மாறு வேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் போனார். முதல்ல சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனுடைய ஆதரவை பெறத்துக்காக தான் விரும்பினார். ஆனால் சோவியத் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கை கோத்துட்டாங்க. அதனால் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனிக்கு வந்து போனார். 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் போனார். போய் இந்திய தேசிய இராணுவத்தோடைய கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார் சுபாஷ் சந்திர போஸ். இந்திய போர் கைதிகளை வச்சு மலாயா அப்புறம் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களுடைய ஆதரவோடு தான் இந்திய தேசிய இராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. யார் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனாங்க அப்படின்னா ஜெனரல் மோகன் சிங் அப்படிங்கிறவர் தான் உருவாக்குனாரு. அதுக்கப்புறமா இந்திய தேசிய இராணுவம் யாரால் வந்து நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா கேப்டன் லட்சுமி செகலால் நடத்தப்பட்டுச்சு. இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெனரல் மோகன் சிங் வந்து உருவாக்குனாரு. அதுக்கப்புறமா யாரால் வந்து இந்திய தேசிய இராணுவம் நடத்தப்பட்டுச்சுன்னு கேட்டாங்கன்னா கேப்டன் லட்சுமி செகலால் வந்து நடத்தப்பட்டுச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்திய தேசிய இராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸால் மறுசீரமைக்கப்பட்டுச்சு. எப்படி வந்து மறுசீரமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், அப்புறம் பெண்கள் பிரிவா ராணி லட்சுமிபாய் பிரிகேட் அப்படின்னு 3 படையணியாக சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தை மறுசீரமைச்சாரு. என்னென்ன படையணின்னு நோட் பண்ணிக்கோங்க. காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், அப்புறம் பெண்கள் பிரிவு ராணி லட்சுமிபாய் பிரிகேட். அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவுடைய தற்காலிக அரசை வந்து நிறுவினார். சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை எங்கே நிறுவினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிங்கப்பூரில். அப்புறம் தில்லிக்கு புறப்படு, தில்லி செலோ அப்படின்ற உலகத்தை சுபாஷ் சந்திர போஸ் வந்து வெளியிட்டார். அப்புறம் ஜப்பானிய படைகளில் ஒரு பகுதியாக இந்திய தேசிய இராணுவமும் இணைக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்திய தேசிய இராணுவம் முன்னேறத்தை வந்து தடைபட்டுடுச்சு. சுபாஷ் சந்திர போஸ் டிராவல் பண்ண ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அதனால் சுதந்திரத்துக்காக போராடின சுபாஷ் சந்திர போஸுடைய தீவிர பணி வந்து அதோட முடிவுக்கு வந்துச்சு. இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் சுபாஷ் சந்திர போஸுடைய இந்திய தேசிய இராணுவம். பிரிட்டிஷ் அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை கைது செஞ்சு செங்கோட்டையில் அவங்கள விசாரணைக்காக வச்சுருந்துச்சு. காங்கிரஸ் அமைச்ச பாதுகாப்புத்துறை கமிட்டி யார் யாரை உள்ளடக்கியதாக இருந்துச்சுன்னா ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு,
புலாபாய் தேசாய் ஆஷப் அலி இவங்களை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. இது காங்கிரஸ் அமைச்சா பாதுகாப்புத்துறை இவங்களெல்லாம் உள்ளடக்கினதாக இருந்துச்சு. இந்திய தேசிய இராணுவத்துடைய அதிகாரிகளுக்கு எதிராக குற்றம் எல்லாம் நிரூபிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னாலும் மக்களுடைய ப்ரெஷர் மக்கள் வந்து ரொம்பவும் ப்ரெஷர் கொடுத்ததுனால இந்த இராணுவ அதிகாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை செய்யப்பட்டாங்க. விடுதலையை நோக்கி முதல்ல ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி. 1946 வருஷம் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள்லாம் கிளர்ச்சி செஞ்சாங்க. ரொம்பவும் சீக்கிரமாகவே இந்த கிளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மற்ற நிலையத்துக்கு வந்து பரவுச்சு. அதனால் இந்த கிளர்ச்சியில் சுமார் 20,000 அதிகமான மாலுமிகள்லாம் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி ஜஃபல்பூரில் இருந்த இந்திய விமானப்படை, இந்திய சமிஞ்சை அதாவது சிக்னல் படை, இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்தங்கள்லாம் நடத்தப்பட்டுச்சு. அப்புறம் தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பானியர்கள்கிட்ட பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சரணடைஞ்சாங்க. அதனால் பிரிட்டிஷ்காரங்களுடைய ஏகாதிபத்திய ஆட்சிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிடியாக அமைஞ்சிச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் விடுதலை செய்யப்பட்டாங்க. காங்கிரஸ் மேலே இருந்த தடைகள்லாம் விலக்கிக்கப்பட்டுடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி. சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தை சிம்லா மாநாடு. 1945 ஜூன் 14 வந்து பார்த்திங்கன்னா வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. வேவல் திட்டம் எப்போ அறிவிக்கப்பட்டுச்சுன்னு நோட் பண்ணிக்கோங்க. என்ன இந்த வேவல் திட்டம் அப்படின்னா, அரசு பிரதிநிதியுடைய செயற்குழுல இந்துக்களும் முஸ்லீம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற ஒரு இடைக்கால அரசுக்கு வழிவகை செய்யப்பட்டுச்சு. இதுதான் இந்த வேவல் திட்டம். அப்புறம் போர் தொடர்பான துறையை தவிர்த்து மற்ற எல்லா துறையையும் இந்திய அமைச்சர்களுடைய வசம் கொடுக்கறதா இருந்துச்சு. இருந்தாலும் சிம்லா மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்குக்கும் ஒரு ஒப்பந்தத்தை வந்து எட்ட முடியல. ஏன் எட்ட முடியல அப்படின்னா, ஜின்னா என்ன கேட்டாருன்னா, எல்லா முஸ்லீம் உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக்கில் இருந்து தான் இடம் பெறணும் அப்படின்னு கேட்டார். அப்புறம் அவர்கள் அனைத்து முக்கிய விஷயங்கள்லையும் அதிகாரங்களையும் பெற வேண்டும் அப்படின்னு ஜின்னா வந்து கேட்டார். அதாவது எல்லா முஸ்லீம் உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக்கில் இருந்து தான் இடம் பெறணும் அப்படின்னு கேட்டார். அப்புறம் அவங்க வந்து எல்லா முக்கிய விஷயங்கள்லையும் அதிகாரம் பெறணும் அப்படின்னு ஜின்னா கேட்டார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்லா மாநாட்டில் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் ஒரு ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட முடியல. 1946 தொடக்கத்தில் நடந்த மாகாண தேர்தலில் பொது தொகுதிகள் பெரும்பாலானதில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிச்சு. முஸ்லீம்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் முஸ்லீம் லீக் வென்று அவங்களுடைய கோரிக்கைக்கு வலு சேர்த்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்லா மாநாடு. அமைச்சரவை தூதுக்குழு. பிரிட்டனில் தொழிற்கட்சி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதனால் கிளெமென்ட் அட்லி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பிரதமராக பொறுப்பெடுத்தார். உடனடியாக ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு அட்லி வந்து விரும்பினார். அதனால் அட்லி என்ன பண்ணார் அப்படின்னா, பெதி கிளாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் இவங்க அடங்கின அமைச்சர் தூதுக்குழுவை இந்தியாவுக்கு வந்து அனுப்புனார் பிரதமர் அட்லி. அப்புறம் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள், வடமேற்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள், அப்புறம் வடகிழக்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் அப்படின்னு 3 மாகாணங்களாக வந்து பிரிக்கப்பட்டுடுச்சு. மாகாணங்களை பிரிக்கிறது தற்காலிகமாக இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா விரும்பிச்சு. ஆனால் முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. நேரடி நடவடிக்கை நாளுக்கு முஸ்லீம் லீக் அழைப்பு விடுத்தல். காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நியமிச்சிட்டாங்க. அதனால் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்து நிலவுச்சு. முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான் முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் உறுப்பினரை வந்து நியமிச்சிட்டாங்க. அதனால் ஜின்னா வந்து பார்த்திங்கன்னா 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கையினால் அறிவிச்சிட்டார். நேரடி நடவடிக்கை நாள் எது அப்படின்னா இந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க. 1946 ஆகஸ்ட் 16 தான் நேரடி நடவடிக்கை நாள். அப்போது ஆர்ப்பாட்டமும் கடையெடுப்பும் போராட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ரொம்பவும் சீக்கிரமாகவே இது வந்து பார்த்திங்கன்னா இந்து முஸ்லீம் மோதலாக உருவெடுத்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்துடைய மற்ற மாவட்டத்துக்கும் பரவுச்சு. நவகாளி மாவட்டம்தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மோசமாக பாதிக்கப்பட்டுச்சு இந்த போராட்டத்தில். இந்த போராட்டத்தில் இந்த நேரடி நடவடிக்கையினால ரொம்பவும் மோசமாக பாதிப்படைஞ்ச மாவட்டம் எதுன்னா நவகாளி அப்படின்ற மாவட்டம், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டத்துக்கு காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டார். காலணி அணியாமல் நடைபயணம் சென்று வகுப்புவாத மோதல்களை வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்ததோட அமைதி அப்புறம் அகிம்சை இதை பற்றி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரப்புனார். மவுண்ட் பேட்டன் திட்டம். ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு. ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா 1946 செப்டம்பர் மாதம். அப்புறம் கொஞ்சம் தயக்கத்துக்கு அப்புறமா முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைக்கால அரசில் 1946 அக்டோபர் மாதம் வந்து இணைஞ்சிச்சு. முஸ்லீம் லீக்குடைய பிரதிநிதி லியாகத் அலிகான் வந்து பார்த்திங்கன்னா நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார். அப்புறம் கிளெமெண்ட் அட்லி வந்து பார்த்திங்கன்னா 1948 ஜூன் மாதத்து மாதம் வாக்கில்
அதிகார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு 1947 பிப்ரவரி மாதம் வந்து அறிவித்தார் பிரிட்டிஷ் பிரதமர் கிளமெண்ட் அட்லி. இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்கிற பொறுப்போட மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அரசு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார். 1947 ஜூன் மாதம் 3ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த எப்போ அறிவிக்கப்பட்டுச்சு இந்தாண்ட நோட் பண்ணிக்கோங்க. என்ன திட்டம், என்ன அறிக்கை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா அப்புறம் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனுடைய தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படின்ற தகுதியோட அதிகார மாற்றம் நடைபெறும் அப்படிங்கிறது ஒன்று. சிற்றரசுகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்தியா அல்லது பாகிஸ்தான் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் வந்து சேரணும் அப்படின்னு ஒன்று. அப்புறம் ராட்க்ளிஃப் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கிற ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து அதிகாரம் மாற்றத்துக்கு அப்புறமா இந்த ராட்க்ளிஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களுடைய முடிவை வந்து அறிவிப்பாங்க. இது வந்து ஒன்று. அப்புறம் பஞ்சாப் அப்புறம் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிறத பற்றி வாக்கெடுப்பு நடத்தும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம். விடுதலையும் பிரிவினையும். 1947 ஜூலை 18ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை வந்து ஏற்றுச்சு. இந்திய விடுதலை சட்டத்தை பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் எப்போ ஏற்றுச்சுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஆண்டை நோட் பண்ணிக்கோங்க, 1947 ஜூலை 18ல. என்ன இந்த சட்டம் அப்படின்னா இந்தியா மேலே ஆங்கிலேயர்களுக்கு இருக்கிற ஆதிக்கத்தை வந்து இந்த சட்டம் வந்து ரத்து செஞ்சிச்சு. இந்திய விடுதலை சட்டம் இதுதான். இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டு பகுதியாக இந்தியா வந்து பிரிக்கப்பட்டுச்சு இந்த சட்டத்தினால. அப்புறம் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விடுதலை அடைஞ்சிச்சு. இதுதான் இந்த படத்தில் வந்து பாருங்கள், பிரிவினையை அடுத்து அகதிகளின் வருகை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பிரிவினை வந்துச்சு, அந்த பிரிவினைக்கு அடுத்து அகதிகளுடைய வருகை இதுதான். இதோட இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த லெசனில் இருக்க புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல கலை சொற்கள் வந்து பார்த்துடலாம். அறப்போர் சத்தியாகிரகம் அப்படின்னா சத்தியாகிரகா. அரசியல் சட்ட விதிகளை பின்பற்றுபவர் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட். சாதி கொள்கை போன்றவற்றின் அடிப்படையில் வேறுபாடு காட்டுகிற அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன். கூலியால்னா கூலி, படுகொலை, மோசகர், ஒத்துழையாமைனா நான் கோஆப்ரேஷன், வற்புறுத்து நற்செயலுக்கேவு அப்படின்னா எக்ஸ்கார்ட், வகுப்புவாதம்னா கம்யூனலிசம், தன்னாட்சி உரிமையுடைய குடியேற்ற நாடுனா டொமினியன், வாக்காளர் தொகுதி அப்படின்னா எலக்ட்ரேட், கடைசி அறிவிப்பு இறுதி எச்சரிக்கைனா அல்டிமேட்டம், தனிமைப்படுத்துதல் அப்படின்னா எலினேஷன், ஒப்பந்தம் பேசுதல் பேச்சுவார்த்தைனா நெகோசியேஷன், கூட்டு சதி செய்தல் சதி திட்டம்னா கான்ஸ்பிரசி, மாகாண சுயாட்சி அப்படின்னா ப்ரொவின்சியல் அட்டனோமி. சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு கேள்வி, அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யாருன்னா சைபுதீன் கிச்லு. ரெண்டாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னா நாக்பூர். மூணாவது கேள்வி, விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டதுன்னா 1930 ஜனவரி 26. நாலாவது கேள்வி, முதலாவது வணங்கல் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டதுன்னா 1865. அஞ்சாவது கேள்வி, 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டதுன்னா கோவில் நுழைவு நாள். ஆறாவது கேள்வி, மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எதுன்னா இந்திய அரசு சட்டம் 1935. ஏழாவது கேள்வி, காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939 காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வந்தவர் யாருன்னா சுபாஷ் சந்திரபோஸ். எட்டாவது கேள்வி, 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது காந்தியடிகள் எங்கு இருந்தார் அப்படின்னா நாகவழி. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, காந்தியடிகள் முதல் வகுப்பு ரயில் பெட்டியில் இருந்து டேஷ் ரயில் நிலையத்தில் கீழிறக்கப்பட்டார் அப்படின்னா பீட்டர் மாரிஸ்பர்க். ரெண்டாவது கேள்வி, காந்தியடிகளின் அரசியல் குரு டேஷ் ஆவார்னா கோபாலகிருஷ்ண கோகலே. மூணாவது கேள்வி, கிளாபத் இயக்கத்துக்கு டேஷ் தலைமை ஏற்றார் அப்படின்னா அலி சகோதரர்கள் சவுகத் அலி, முகமத் அலி. நாலாவது கேள்வி, 1919 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷ் அறிமுகம் செய்தது அப்படின்னா ரவுலட் சட்டம். அஞ்சாவது கேள்வி, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா கான் அப்துல் கபார்கான். ஆறாவது கேள்வி, சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் டேஸை ராம்சே மெக்டொனால்டு அறிவித்தார் அப்படின்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு. ராம்சே மெக்டொனால்டு வந்து பிரிட்டிஷ் பிரதமர். ஏழாவது கேள்வி, டேஸ் என்பவர் வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார்னா உஷா மேத்தா. எட்டாவது கேள்வி, பாகிஸ்தான் என்ற வார்த்தை பதத்தை டேஸ் உருவாக்கினார் அப்படின்னா ரஹ்மத் அலி.
சரியான கூற்றை தேர்வு செய்யவும். முதல் கேள்வி. ஃபர்ஸ்ட், இந்திய பொதுவுடைமை கட்சி 1920ஆம் ஆண்டு தாஷ்கண்டில் தொடங்கப்பட்டது. இது சரிதான். ரெண்டாவது, எம் சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரோ? சரிதான். மூணாவது, ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினுமசாணி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது. இதுவும் சரிதான். நாலாவது, வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, 1, 2 மற்றும் 3 சரியானது. இதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது கேள்வி. ஃபர்ஸ்ட், இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் 1924ஆம் ஆண்டு கான்பூரில் உருவானது. இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. ரெண்டாவது, காக்கோரி சதித்திட்ட வழக்கில் ராம் பிரசாத் பிஸ்மில் விசாரிக்கப்பட்டார். இதுவும் சரிதான். மூணாவது, இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு சூரியசென் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் டி கே தத்தால் நடத்தப்பட்டது. இதுவும் வந்து தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, 1 மற்றும் 2 சரியானது. இதுதான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது மூணாவது கேள்வி. கூற்று, காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. காரணம், காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழி செய்தது. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, கூற்று தவறு ஆனால் காரணம் சரியானது. கூற்று வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு, கலந்து கொள்ளலை. காரணம், காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து வழி செய்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா சரி. அடுத்தது நாலாவது கேள்வி. கூற்று, காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939ஆம் ஆண்டு பதவி விலகின. காரணம், காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது, மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். பொறுத்துக. 1, ரவுலட் சட்டம் வந்து கருப்பு சட்டம். ரவுலட் சட்டம், கருப்பு சட்டம், ஒத்துழையாமை இயக்கம், பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல், 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி. 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம் வந்து இரட்டையாட்சி. இந்திய பொதுவுடைமை கட்சி வந்து எம்என் ராய். இந்திய பொதுவுடைமை கட்சி எம்என் ராய். 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கை நாள். 16 ஆகஸ்ட் 1946 நேரடி நடவடிக்கை நாள். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.